வணக்கம், வெல்கம் டு அர்சாகனி. இந்த பதிவுல பரமார்த்த குரு கதைகள் பார்க்கலாம், பகுதி 3. ஏய் முட்டாள், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மர வெட்டுறேன். சரிப்பா, முனி மரத்துல உட்கார்ந்துகிட்டு அடி மரத்தை வெட்டுறியே. எனக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கிள உடஞ்சு கீழே விழ போறடா. ஐயோ, இடுப்பு போச்சே. என் வாய் முகூர்த்தம், உடனே விழுந்துட்டானே. ஐயோ, இனிமே இங்க நிக்க கூடாது. இவர் சொன்னானே கிள உடஞ்சு விழுந்துருச்சே, நிச்சயம் இவர் ஒரு முக்கால ஞானிதான். இங்க நின்னா குண்டம் கிட்ட அடி கிடைக்கும், ஓடி போயிடலாம். ஐயா இல்லங்க. நான் நிக்க மாட்டேன். நான் நிக்க மாட்டேன். ஐயா, முன்கூட்டியே கிள உடஞ்சிரும்னு சொன்ன நீங்க ஒரு முக்கால ஞானி. எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. இவன் நிஜமாவே ஒரு மடிகட்டின முட்டாள் தான் போல இருக்கே. அப்பனே, அந்தனன் எதையும் வாங்காம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. என்ன வச்சிருக்க நீ? ரெண்டு பணம் இருக்கு சாமி, இந்தாங்க. இரே, அறிவோட தீர்க்காயுசா இரு, நிறைய பணம் கிடைக்கட்டும். ஏய் பொன்னம்மா, இந்த கழுதைகள் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. பூசணி கொடிய மேஞ்சிர போகுது. பூசணிக்காயை சந்தைக்கு கொண்டு போக நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. டே மட்டி, அங்கே பாடுற மட்ட குதிரைங்களே, நம்ம கையிலேயோ நிறைய காசு இல்லை. அதனால இதுல ஒன்னு புடிச்சிட்டு போய் குருநாதருக்கு கொடுத்துட்டா நல்ல யோசனையா? வா வா, விலை கேட்கலாம். ஐயா ஐயா, இந்த மட்ட குதிரை ஒன்று என்ன விலை? என்னடி கழுதையில போய் குதிரைன்னு சொல்றாங்க? வாத்து மடையனா இருப்பானுங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஒசந்த ஜாதி குதிரைங்க முட்டைங்க. நாலு நல்ல நல்ல குதிரை வெளியே வந்துடும். ஒரு முட்டை என்ன விலைங்க? அரசாங்க வரியோட சேர்த்து ஒரு குதிரை முட்டை விலை 10 பவுனுங்க. எங்க கிட்ட 5 பவுன் தாங்க இருக்கு. இத வெச்சுக்கங்க, மீதி 5 பவுனை குருநாதர் கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறோம். இத யாருக்கும் கொடுத்துறாதீங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க. நல்ல முட்டையா பார்த்து எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நரிமுகத்துல தாயா முடிச்சிருக்க. நல்ல இளிச்சவானங்க எல்லாம் மாட்டி இருக்கானுங்க. சரி, நல்ல குதிரை முட்டையா உன்னை பார்த்து எடு. என்னது அது? ஒரு நல்ல பூசணிக்காயா பார்த்து எடுத்து வைன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா அவனுங்க தான் பூசணிக்காயை தானே குதிரை முட்டைன்னு சொல்றானுங்க. என்னது, ஒரு நல்ல குதிரை முட்டை 10 பவுன் தானா? ரொம்ப மலிவா இருக்கே. அந்த வியாபாரி சரியான ஏமாந்த சோனாங்கிரியா இருப்பான் போல இருக்கே. இந்தாங்கடா 5 பவுன், அவன் மனசு மாறுறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துருங்க. குட்டியில இருந்து வளர்த்தாதான் அது நம்ம சொன்னபடி இருக்கும். ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டி கூட நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம். ஆஹா, நமக்கு தோணாத விஷயம்லாம் நம்ம குருநாதருக்கு தோணுதே. பரமார்த்த குரு வாழ்க வாழ்க, பரமார்த்த குரு வாழ்க வாழ்க, பரமார்த்த குரு வாழ்க வாழ்க. ஐயா ஐயா, எங்க குதிரை முட்டையெல்லாம் தீந்து போயிடுமோன்னு வேக வேகமா வந்தோம். இன்னங்க 5 பவுன். இத பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. நல்ல முட்டையா பார்த்து எங்க குருநாதர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வெள்ள குதிரையா வெளியில வர மாதிரி நல்ல முட்டையா பார்த்து கொடுங்க. எங்க குருநாதருக்கு வெள்ளதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு காசுக்கு போறாத பூசணிக்கா இன்னைக்கு 10 பவுன் விக்குது. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சியோ ஓ முகத்துலதான். வியாபாரத்தை கவனிக்காம அங்க என்ன பேச்சு? சீக்கிரம் போய் குதிரை முட்டையை எடுத்து கொடுங்க. இந்தாப்பா, கவனமா எடுத்துட்டு போ. ஏங்க, இந்த குதிரைக்கு என்ன ஆகாரம் தரலாம்? குருநாதர் கேப்பாரே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பழைய சோறு. 3 வேளையும் பழைய சோறே போடுங்க. குதிரை 10 அடி உயரத்துக்கு ஜோரா வளர்ந்துரும். அப்படிங்களா? கொடுங்க கொடுங்க. டே மட்டி, என்னடா ஒரே காடா இருக்கு, உனக்கு வழி தெரியுமா? என் பின்னாடியே வா, நான் வழி காட்டுறேன். டேய் டேய், என்னடா மடையா, அறியாம குதிரை முட்டையை போட்டு உடைச்சிட்டியே. அங்கே பாரு. ஐயோ ஆண்டவா, புடிடா புடிடா புடிடா, ஓடுது.
ஒன்னு பண்ணலாமா? நம்ம குருநாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம். போனா போகுது, விடுங்கடா. இதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? 10 பவுன் தானே. இன்னொரு இழுச்ச வாய மாட்டினா காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போக போறான். இந்த குதிரை குட்டியிலே இப்படி வேகமா ஓடுனா பெருசானா நமக்கு அடங்காது. போனதே உத்தமம். வயசான காலத்துல நான் அது மேல ஏறி கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஓடி வந்த களைப்பு உங்க முகத்திலே தெரியுது. பானையில பழைய சோறு இருக்கு, போய் சாப்பிடுங்க. குருநாதா, குருநாதா, நன்றி குருநாதா. உங்களுக்கு எத்தனை நல்ல மனசு. பரமார்த்த குரு வாழ்க வாழ்க. பரமார்த்த குரு வாழ்க வாழ்க. பகுதி 4 விரைவில். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம அர்சாக்கணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.